இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயம் திரு அவை திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித சிரில் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித சிரில் என்பவர் திருச்சபையினுடைய மறை வல்லுநராகவும், திருச்சபையினுடைய தந்தைகளில் மிக முக்கியமானவராகவும், திருச்சபையினுடைய தூண்களில் முக்கியமானவராகவும் கருதப்படுகிறார். காரணம், இவர் வாழ்ந்த காலத்தில் நிலவிய நெஸ்தோரியனுடைய தப்பறை ஒன்று, அதாவது இயேசு இறைத்தன்மையோடு மட்டும்தான் விளங்கினார், இயேசு மனித தன்மையோடு மட்டும்தான் விளங்கினார் என்று இயேசுவினுடைய அந்த இறைத்தன்மையையும் மனிதத்தன்மையும் பிரித்து ஒரு தப்பிரையை அவர் அந்த காலத்தில் பரப்பி கொண்டிருந்தார். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் புனித சிரில் இயேசு உண்மையாகவே கடவுளாகவும் உண்மையாகவே மனிதனாகவும் வாழ்ந்தார் என்கிற அந்த மறை கூற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். கிபி 431 நடந்த எபேசு திருச்சங்கத்தில் மிக முக்கியமான பங்காற்றியவர் தான் இந்த புனித சிரில். அதில் தான் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிற மறை உண்மையும் தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இவ்வளவு அறிஞராக இருந்தாலும் ஞானமிக்கவராக இருந்தாலும் தன்னுடைய மனித தன்மையில் சற்று முன்கோபம் உடையவராக, அல்லது சில நேரங்களில் அவசரமான முடிவுகளை எடுக்கிற கொஞ்சம் தற்பெருமை கொண்ட ஒரு மனிதராகத்தான் வாழ்நாள் முழுவதும் இவர் வாழ்ந்தார் என்கிற உண்மையையும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். காரணம், புனிதர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நிறைவாக பெற்றவர்கள், எந்த குற்றம் குறையும் வாழ்க்கையில் இல்லாதவர்கள், மனித தவறுகளே செய்யாதவர்கள் என்கிற ஒரு எண்ணம் நம்மளை இருக்கும். நமக்கு இது ஒரு அழகான ஒரு பாடம். குற்றம் குறைகள் நிறைந்தவர்களாக இருந்தாலும், பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், பாவத்திலேயே வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், நமக்கும் இறைவன் ஒரு வாய்ப்பை தருகிறார் புனிதத்துவத்தை அடைவதற்கு. இந்த குற்றம் குறைகள் பாவ நிலைகள் இவற்றையும் தாண்டி இறை சித்தத்தை ஏற்று இறைவனுக்காய் வாழ்கிற பொழுது நாமும் புனிதத்துவத்தை அடைய முடியும் என்பதற்கான சான்று தான் இந்த அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித சிரிலினுடைய வாழ்வு. ஆகவே இவருடைய பரிந்துரையால் ஒரு சாதாரண பொது நிலையினருக்கான வாழ்வை நம்ம வாழ்ந்தாலும், துறவர வாழ்வை வாழ்ந்தாலும், அல்லது இறைவன் நமக்கு பல்வேறு அழைப்புகளை கொடுத்திருந்தாலும், அந்த அழைப்புகளுக்கு ஏற்றவாறு இறை சித்தத்தை நிறைவேற்றி அன்றாட கடமைகளில் இறைவனில் காணக்கூடிய ஒரு வரத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முத்தான கருத்துக்களை நம்முடைய அன்றாட வாழ்விற்கு தருகிறார். அதாவது, தூய்மையானதை எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம், காரணம் அவைகள் உங்களை திரும்ப கடித்து குதறிவிடும். பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை நீங்கள் எரிய வேண்டாம், காரணம் அவைகள் அதனுடைய மதிப்பை தெரியாமல் அவற்றை மிதித்து விடும் அப்படி என்கிற முதல் கருத்தையும், 2வது கருத்தாக பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அவற்றை பிறருக்கு செய்து விடுங்கள் அப்படி என்கிற 2வது கருத்தையும், 3வது கருத்தாக இந்த உலகில் இடுக்கனான வழியை தேர்ந்தெடுங்கள், கடினமான வழியை தேர்ந்தெடுங்கள், ஏனென்றால் அகலமான கவர்ச்சிகரமான வழிகள் உங்களை பாவத்திற்கு இட்டு செல்லும் என்கிற 3வது கருத்தை தான் இறைவன் சொல்லுகிறார். முதல் கருத்தானது, தகுதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதற்கு பிறகு உங்களுடைய மனதில் மன வெறுப்பும் அல்லது மன அழுத்தமும் ஏற்படும். இவர்களுக்கு போய் நம்ம இதெல்லாம் ஏன் செஞ்சோம், அல்லது நான் நல்லது மட்டும்தான் செய்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்கள்லாம் தீயவர்களாக இருக்கிறார்கள், என்னை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள், அல்லது என்கிட்ட நடிக்கிறாங்க அப்படி இருக்கிற சில வார்த்தைகளை இந்த காலத்தில் நம்ம கேட்க முடிகிறது. ஒருவருக்கு செய்வதற்கு முன்பாக அந்த உதவியை அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்களா என்று பார்த்து தகுதி ஆனவர்களுக்கு தேவையானவர்களுக்கு உங்கள் உதவியை செய்யத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். 2வது செய்தியாக, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு செய்து விடுங்கள் என்று. அன்புமிக்கவர்களே, ஜெர்மனி தேசத்தில் அந்த நாடு 2ஆக பிரிக்கப்பட்டு கிழக்கு மேற்கு ஜெர்மனி என்று பிரிக்கப்பட்டு நடுவில் ஒரு பெரிய சுவர் கட்டப்பட்டது. 2 பிரிக்கப்பட்ட நாடுகளில் இருந்த மக்கள் ஒருவர் ஒருவர் மீது வெறுப்பில் இருந்த ஒரு நேரம். ஆகவே ஒரு பகுதியில் இருந்த மக்கள்
அடுத்த பகுதியில் இருந்த மக்கள் மீது வெறுப்பை காட்டுவதற்காக தங்களுடைய பகுதியில் சேர்த்து வைத்திருந்த கழிவுகள், மனித கழிவுகள், பழைய துணிகள், பழைய பொருட்கள், இவை அனைத்தையும் இந்த சுவருக்கு அடுத்த பக்கத்தில் இருந்த மக்கள் வசிக்கிற பகுதியில் கொட்டி தீர்த்தார்களாம், கோபத்தை வெளிப்படுத்தினார்களாம். ஒரு நாள் கழித்து இந்த அழுக்குகளையும் கழிவுகளையும் பெற்ற மக்கள் அவர்களுக்கு பதிலடியாக திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒன்றாக கூடி அவர்கள் செய்ததை விட சிறப்பாக நம்ம செய்ய வேண்டும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு அந்த மக்களுக்கு தேவையாக இருந்த உணவு, பால், துணிமணி மற்றும் தண்ணீர் இவற்றை பரிசாக கொடுத்தார்களாம். உங்களிடம் இருந்ததை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள், எங்களிடம் இருப்பதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அப்படி என்று சொல்லி பதிலடி கொடுத்தார்களாம். அதாவது அசிங்கத்தையும் அவலத்தையும் கழிவுகளையும் தந்த மக்களுக்கு ஒரு நற்செயல் செய்து அவர்களை மாற்றியதாக ஒரு கதை ஒன்று வாசித்தேன். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வில் ஆள் மனதில் எல்லோருக்குமே நமக்கு மற்றவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கும். நம்முடைய சந்தர்ப்பம், நம்முடைய ஒரு சூழ்நிலை பல நேரங்களில் கோபத்தை வெளிப்படுத்துகிற அல்லது தற்பெருமையை வெளிப்படுத்துகிற அல்லது அவமானத்தை வெளிப்படுத்துகிற அல்லது நேர்மறையான எண்ணங்களுக்கு பதிலாக எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியாரால் நம்மை தத்தெடுத்து கொண்ட நம்முடைய கடவுள் அழகான தூய்மையான ஒரு உள்ளத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனுலகில் அன்பை மட்டுமே பிறருக்கு கொடுக்கிற ஒரு இதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிறர் நம்மை அன்பு செய்ய வேண்டும், பிறர் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், பிறர் நம்மிடத்தில் பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் பரிவையும் தர வேண்டிய ஒரு உள்ளத்தை தான் இறைவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த அருமையான தினத்தில் பழிக்கு பழி என்கிற எண்ணங்களை விடுத்து விட்டு, பிறர் நமக்கு ஏன் தீமை செய்கிறார்கள் என்கிற எண்ணத்தை விடுத்து, பிறருக்கு நல்லதை மட்டுமே சொல்லுகிற, நல்லதை மட்டுமே செய்கிற அழகான இதயத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.